பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஸ்பீச் இம்ப்ரூவ்மெண்ட்காக நம்ம சில்ட்ரனை வந்து நிறைய பிளே ஸ்கூல், பார்க், அப்புறம் ஸ்பீச் தெரப்பி எல்லாத்துலேயுமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஆனால் அதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப குரூஷியலானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் தாங்க. இந்த பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷனே நம்ம டூ வேஸாக யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, பேரண்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன் அண்ட் சைல்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன். பேரண்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன்னா சம்திங் பேரண்ட்ஸ் கொடுக்குற டாய்ஸில் இந்த சைல்டை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி ப்ளே பண்ண வைக்கிறது தான் பேரண்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன். சைல்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன்னா சம்திங் சைல்டு விளையாடிட்டு இருக்கோம், அதே டாய்ஸ் யூஸ் பண்ணி சைல்டு என்ன வேணாலும் விளையாடும், பட் பேரண்ட்ஸ் அதில் போயிட்டு இன்வால்வ் பண்ணி விளையாடுறது தான் சைல்ட் சென்டர்ட் இன்ட்ராக்ஷன். பேரண்ட் சைல்டு இன்ட்ராக்ஷன் பற்றி இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும். இருந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல நிறைய டவுட் வரும். நான் என்னோட சைல்டுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கித்தரேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு புக்ஸ் வாங்கித்தரேன், இருந்தாலும் சீக்கிரமாக வந்து அவங்க போர்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒன்றே நம்ம யோசிப்போம். ஒருவேளை நம்ம வெளியில் கூட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறதோ, பீச்சுக்கோ இல்லை மால்க்கோ இல்லை பார்க்குக்கோ கூட்டிகிட்டு போகிறதுனால எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறதோ, அதுதான் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சுப்போம். பட் டெஃபினட்டாக இல்லை, வீட்லேயே நம்ம குழந்தைய வந்து போர் அடிக்காமல் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்மா போயிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதோட சவுண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். சாப் சாப் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா நம்மளுக்கு இமிடேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே க்ரியேட் ஆகுது. ஒரு வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடுறதோ, ஃபஸ்ட்டு ஒரு டேர்ன் எடுத்து அம்மா ஃபஸ்ட்டு போடுறதோ, அதுக்கப்புறம் சில்ட்ரன் போடுறதோ, இந்த இடத்துல வந்து டேர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹைடன்சிக் நம்ம விளையாடும் போது எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு செமான்டிக் இன்டென்ஷன்ஸும் இதில் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கும் போர்டாக ஃபீல் ஆகாது, அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்கள நிறையவே இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம க்ரியேட் ஆகும். ஸோ ப்ளே அவே டு பெட்டர் கம்யூனிகேஷன். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.